தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்று நாம் பார்க்கவிருப்பது திருக்குறளின் 5வது அதிகாரமான இல்வாழ்க்கையில் இடம்பெற்றுள்ள 3வது குறள், அதாவது திருக்குறளின் 43வது குறளை இன்று பார்க்கவிருக்கின்றோம். குறள்: தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. மறுபடியும் சொல்கின்றேன், கேளுங்கள். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. மிகவும் அழகான குரல். இந்த குரலின் அர்த்தம் என்னவென்றால், நம்மை விட்டு பிரிந்த நமது முன்னோர்கள், நமது மூதாதையர்கள், இறைவன், உறவினர்கள், நாம் மற்றும் நம்மை சுற்றியுள்ள சுற்றத்தார் ஆகிய 5 பேரையும் எவன் ஒருவன் நல்லபடியாக பார்த்து கொள்கிறானோ அவன்தான் இல்வாழ்வான். இதுதான் இல்வாழ்வான் என்பவனின் மிக சிறந்த கடமை, அவனது தலையாய கடமை என்பதனை வள்ளுவர் அவர்கள் மிக அழகாக இந்த குறளில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நண்பர்களே, நாமும் நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், இறைவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும், தூரத்தில் உள்ள உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டும், நமக்கும் நம்மை சுற்றியுள்ள குடும்பத்திற்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நாம் உண்மையான இல்வாழ்வான், அதாவது குடும்பத் தலைவனாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாமும் வள்ளுவரின் வாக்கில் நடப்போம் என சொல்லி அனைவருக்கும் நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.